தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவர் லலிதா குமாரி. இவர் 1987 ஆண்டு வெளிவந்த மனதில் உறுதி வேண்டும் என்ற படத்தின் மூலம்தான் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். இதனைத் தொடர்ந்து வீடு, மனைவி, மக்கள், புது புது அர்த்தங்கள், புலன் விசாரணை, உலகம் பிறந்தது எனக்காக போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். இவர் இதுவரை 35 படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நடிகை லலிதா குமாரி அவர்கள் தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகர் சி எல் ஆனந்தனின் மகளும் நடிகை டிஸ்கோ சாந்தியின் தங்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின் இவர் 1994 ஆண்டு நடிகர் பிரகாஷ் ராஜை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பூஜா, மேக்னா என மகள்களும் சித்து என்ற மகனும் உள்ளார். பின் 2004 ஆண்டு சித்து இறந்துவிட்டார். அதன் பின் லலிதா குமாரிக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2009 ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர். பின் நடிகை லலிதா குமாரி அவர்கள் சினிமாவை விட்டு விலகி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதில் அதிக கவனம் செலுத்தி வந்தார். சமீபத்தில் இவருடைய புகைப்படம் சோசியல் மீடியாவில் வெளியாகியிருந்தது. இதை பார்த்த அனைவரும் நடிகை லலிதா குமாரியா இது என்று கேட்கும் அளவிற்கு அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போய் உள்ளார். இந்த நிலையில் நடிகை லலிதா குமாரி அவர்கள் கடந்த ஆண்டு பேட்டி ஒன்றை அளித்து அதில் தொகுப்பாளர் அவர்கள் படத்தில் நீங்கள் கவுண்டமணி தங்கையாக கருப்பு நிற பெயிண்ட் அடித்துக் கொண்டு ஒரு காட்சியில் நடித்திருப்பீர்கள், அந்த படத்தின் அனுபவம் குறித்து கூறுங்கள் என்று கேட்டதற்கு நடிகை லலிதா குமாரி அவர்கள் கூறியது, எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த படத்தில் நான் நடித்திருந்தேன். அப்போ என்னிடம் வந்து கருப்பு மேக்கப் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ நான் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்தேன். ஏற்கனவே கருப்பா இருக்கிற என்ன கருப்பு பொண்ணு மாதிரி ஒரு சீன்ல நடிக்க சொன்னாங்க. அந்த சீன்ல நடிக்கவே மாட்டேன் என்று அழுதேன். அந்த சீன்ல என்ன கருப்பா காட்டுறீங்க, நான் அசிங்கமா இருப்பேன், நான் பண்ண மாட்டேன் என்று பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்ப எங்களோட இயக்குனர் வந்து என்னிடம், நீ விஜயகுமாரி அம்மாவோட கருமை நிற கண்ணா என்று ஒரு பாட்டு கேட்டிருக்கியா என்று சொன்னார். நானும் கேட்டிருக்கேன், அது ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னேன். அதில் எவ்வளவு அழகாக இருந்தாங்க, அதே மாதிரி தான் நான் இந்த படத்துல அழகாக காண்பிக்கிறேன் என்று சொன்னார்கள். கருப்பு என்று சொல்லி ரொம்ப அசிங்கமாக காட்டுவார்களோ என்று பயந்துட்டு இருந்த என்னை சமாதானப்படுத்தினார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த படத்தில் நான் நடித்தேன். தற்பொழுது கூட இந்த படத்தின் காட்சி வைத்து நீங்கள் தானே அது என்று கேட்பார்கள். எந்த காட்சியில் நான் நடிக்க மாட்டேன் என்று சொன்னேனோ அந்த காட்சி தான் மக்கள் மத்தியில் பிரபலமடைய வைத்தது என்று கூறினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் தான் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.